இம்மாத இறுதிக்குள் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு புத்தகங்களை அனுப்பி மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை. அமைச்சர் செங்கோட்டையன். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மேலும் 29 விமானங்கள் இயக்கப்படும். உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கொரோனாவையும் பெட்ரோல் டீசல் விலையையும் கட்டுப்படுத்த மோடி அரசு தவறிவிட்டது. ராகுல் காந்தி. விண்வெளித்துறையில் தனியாரை அனுமதிக்கும் முடிவுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். தூத்துக்குடி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்த தந்தை மகன் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் ஜூன் 30 வரை மாவட்டங்களுக்கு இடையே கார் பைக் போன்ற தனியார் வாகன போக்குவரத்தும் ரத்து செய்யப்படுவதாக தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான காப்பீடு திட்டத்தில் கொரோனா சிகிச்சை சேர்ப்பு. ஜூன் 30 நிறைவடையும் காப்பீடு கொரோனா காரணமாக மேலும் ஓராண்டுக்கு நீடிப்பு. தமிழக அரசு. கொரோனாவை குணப்படுத்தும் மருந்து கண்டுபிடிப்பதற்காக பதஞ்சலி நிறுவனத்திற்கு லைசன்ஸ் வழங்கப்படவில்லை. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆயுஷ் அமைச்சகம். இந்தியாவில் ஒரே நாளில் 2 லட்சத்திற்கும் அதிகமாக கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் 2865 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 67468 உயர்வு. தமிழக சுகாதாரத்துறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.top.com